ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கனடியா லிட்ரேச்சர் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற அது விடியில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நாலு போய்ம்ஸ் இருக்குது புஷ்ட் ஹேபிட்டேஷன் ஆன் த டே த வேர்ல்ட் பிகின்ஸ் அகாயன் அண்ட் ஸ்பீக்கிங் டுவீன் நாலு போயம்ஸ் இருக்குது இதில் நாலுமே ஈஸி தான் ஸோ நீங்கள் ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் நாளையும் பார்க்குறதே பெஸ்ட்டு இல்லை அதை தாண்டியும் ஒன்று ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புஷ்ட் போயம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா பட் அதுவுமே ஈஸி தான் ஸோ நீங்கள் நாளில் பார்க்கறது பெஸ்ட்டு அதை தாண்டி ஸ்கிப் பண்ணணும்னா புஷ்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க செகண்ட் யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா கஞ்சுரை சிவஞ்சே மாடல் டைலாக் ரெண்டும் ஸ்டீஃபன் லீகா ஓடுது அது போக நெப்போலியன்ஸ் டூ பிகஸ்ட் மிஸ்டேக் மார்க்கெட் ஆட் அவுட் இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேரோவில் ரெண்டு ரொம்ப சிம்பிள் ரொம்பவே சிம்பிள் ஸோ அந்த ரெண்டு எடுத்துக்கோங்க நெப்போலியன்ஸ் டூ பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸை ஸ்கிப் பண்ணலாம் பட் அதுவும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப லாங் ப்ரோஸ்லாம் கிடையாது ஸோ பார்க்குறோன்னா இதுலையுமே மூணையும் பார்க்குறது பெஸ்ட் தான் ஸோ தேர்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா சைரன் ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணுறது நல்லது ஏன்னா சம்திங் ரெண்டு கேரக்டர்ஸ் தான் பட் இருந்தாலும் அந்த பெயர்லாம் கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டோரி கொஞ்சம் மித்திக்கல் ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஸோ அது வேண்டாம் லவ் ஆஃப் அ குட் உமனும் ஒன் சண்டேயும் ரொம்ப ஈஸி ஸோ அந்த ரெண்டு எடுக்கிறது பெஸ்ட் ஓகேவா தென் ஃபோர்த் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா டொரண்டோ மிசிசிப்பியும் ரெசிஸ்டர்ஸும் இருக்குது ரெசிஸ்டர்ஸில் வந்து கேரக்டர்ஸ் நிறையா பட் நல்ல ஈஸியான ஸ்டோரி தான் பட் கேரக்டர்ஸ் நிறையா தாண்டி டொரண்டோ மிசிபியில் ஜஸ்ட் ஒரு ஃபோர் கேரக்டர்ஸ் தான் ஸோ அதனால் டொரெண்டோ மிஸி பெஸ்ட்டு ஸோ அதை எடுத்துக்கோங்க தென் ஃபிஃப்த் நிட்ட பார்த்தோம் அப்படின்னா மூன்ஸ் ஆஃப் ஜூபிட்டரும் லைஃப் ஆஃப் பையும் இருக்குது நிறைய பேர் மூன்ஸ் ஆஃப் தி ஜூபிட்டருக்கு வீடியோ போட சொல்லி இருக்கீங்க அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அது இப்போவுமே ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா அதில் ஒரு ஷார்ட் ஸ்டோரிய டைட்டில் வந்து மூன்ஸ் ஆஃப் தி ஜூபிட்டர் ஓகேவா ஸோ ஒருவேளை நமக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ண அந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியா இல்லை ஹோல் புக்கா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அந்த நான் அந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரிக்கு முடிப்பீட்டு இப்போ வீடியோ போட்டேன் அப்படின்னா மேபி மற்ற ஸ்டோரிஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் பார்த்து பிற நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால வேண்டாம் அதை நீங்கள் ஹோலாக ஸ்கிப் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஏன்னா அங்கே என்ன கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியல எல்லா ஸ்டோரியும் பார்க்க இப்போ நமக்கு டைமும் இல்லை ஸோ அதனால லைஃப் ஆஃப் பை பெஸ்ட்டு க்ளியராக ஒரு நாள் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ லைஃப் ஆஃப் பை பார்த்துக்கோங்க அது அந்த என்னுடைய ஈஸியானது தான் கேரக்டர்ஸும் லைஃப் ஆஃப் பையில ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ்லாம் கிடையாது இந்த மூணு சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியுமே ஓகேவா ஸோ இந்த லைஃப் ஆஃப் பை பெஸ்ட்டு தென் தீம்ஸ் சம்மரி கேரக்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் க்ளியராகவே பார்த்து வச்சுக்கோங்க ஒரு கேரக்டரையுமே நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மேபி சில கேரக்டர்ஸை கூட கேரக்டர் பத்தி அந்த நாவல் வச்சு அப்படிலாம் கேட்கலாம் ஸோ அதனால கேரக்டர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தீம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற தீம் நினைச்சு போக முடியாது ஏன்னா நமக்கு எதுவுமே வந்து க்ளியரான சமையல் அது கிடைக்கல நிறைய வாக்குக்கு ஸோ நான் சொல்லியிருக்க தீம் தான் அங்கே வரும்னு நினச்சி போனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ ஒழுங்காக கொஷினை கொஞ்சம் ஒழுங்காக ரீட் பண்ணி பார்த்து எப்படி அந்த தீமை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் மேபி நான் சொல்லாத நிறைய தீம் அவங்க வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷனில் அந்த கொஸ்டின் கேட்டுருக்கலாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக அந்த கொஷின் ரீட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெடி வந்து கேட்குற அந்த நாலு கொஷின் வேர்ட்ஸ்க்கு வந்து நல்லா அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த நாலு போயம் ரீட் பண்ணது ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிள் புயம் தான் ஜஸ்ட் டூ பேஜஸ்லேயே நாலு போயமே முடிஞ்சிடும் ஸோ அதனால் ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேருந்து தான் ஒன்வர்ட்ஸ் கொஷின் வரும் தென் செகண்டில் ப்ரோஸுமே ரொம்ப சின்னதாக இருக்குது மூணுமே ஸோ அதையும் ரீட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ டைம் கிடைச்சா அந்த ரெண்டு நாங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணி அந்த ரெண்டு மணிக்கு நல்லா எஃபர்ட் போட்டால் கொஞ்சம் மார்க்ஸ் இதாகிற மாதிரி இருக்கும் அது போக ஷார்ட் ஸ்டோரியுமே ஈஸி தான் பட் அந்த டெக்ஸ்ட்டுன்னு வாசிக்க முடியாது ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கும் டெக்ஸ்ட்லாம் ஸோ டெக்ஸ்ட் வாசிக்க வேணாம் பட் சம்மரையே க்ளியராக பார்த்துட்டு கேரக்டர்ஸையும் கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் சம்மரே கிளியராக வச்சுக்கோங்க ஸோ ஓகே கேண்டிடேட் லிட்ரேச்சர் சிலபஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர்மெண்ட்டு நல்ல மார்க்ஸ் கேம் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ